Hi friends, welcome to the Asujit Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா தோசையிலே வெரைட்டி பார்க்க போறோம். எப்பவும் போதும் வெறும் தோசையை ஊத்தி தந்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் போர் அடிச்சிடும் friends. இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாங்க மூணு வகையான தோசை சுட போறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. முட்டை தோசை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ஒரு முட்டையை வந்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம என்னென்ன இப்ப சேர்க்க போறோம்னா, கொஞ்சம் பொடியான இருக்குனே பெரிய வெங்காயம், அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாய், அதையும் வந்து பொடியா நறுக்கிக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி. உங்களுக்கு எவ்வளவு காரம் விருப்பமோ அதுக்கேத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் குருமிளகுத்தூள், அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. நம்ம ஆம்லெட் எப்படி கலக்குமோ அதே மாதிரி நல்லா பதத்துக்கு கலக்கி விடுங்க. இப்போ நாங்கள் முட்டையை நல்லா கலக்கிட்டோம். அடுத்து நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோசைக்கல் சூடாயிருச்சு, தோசை ஊற்றி ஆரம்பிச்சிட்டோம். தோசை ஊற்றினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை அதை வந்து நம்ம மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவுக்கு மேலே ஃபுல்லாக வந்து அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க கலக்கி விட்டு. இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். வந்து திருப்பி போட போகிறதில்ல, அதனால தான் மூடி போட்டு மூடியிருக்கோம். அப்போ நம்மளோட முட்டை வந்து நல்லா வெந்துடும். முட்டை நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு, இதை சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்த தோசை என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசாலா தோசை ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ போல் மசாலா தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகம் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க, அதை இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், அடுத்து கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போதும், அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் காரத்துக்காக. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இன்றைக்கி நாங்கள் மசித்து வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது கேஸ்லேயே இருக்கட்டும். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தோசை ஊற்றிட்டோம். தோசை வந்து கொஞ்சம் வெந்தக்கப்புறமா நம்ம இது மேலே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கை வந்து பரப்பி விடுங்க. இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிக்கலாம். அப்போ தான் வந்து மேல் பாகம் வேகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் தோசை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு கறி செய்யணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனை வந்து நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா பொரியும் போதே இது கூட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து வாசனைக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முட்டைக்கோஸ் சேர்க்க போகிறோம்ல, அதோட ஸ்மெல்லை வந்து இது பண்ணுறக்காக நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இதில் இப்போ கருவேப்பை சேர்த்துக்கலாம்.
இதில் இப்போ வந்து நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம்னா, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. அடுத்து பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கும், அதுவும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிகளை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய் தூள் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாலாம் தக்காளி வெங்காயத்தோட நல்லா பிடிச்சிருச்சு. கடைசியாக நம்ம வந்து முட்டைக்கோசு பொடியாக நறுக்கிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்மளோட முட்டைக்கோஸ் கிரேவி எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட முட்டைக்கோஸ் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும், இதையெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் வற்றி நம்ம முட்டைக்கோஸ் கிரேவி வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க, தோசை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றினதுக்கப்புறம் அதை மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் கிரேவியை வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தோசை மேலே ஃபுல்லாக அந்த முட்டைக்கோஸ் கிரேவியை வந்து சேர்த்துட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்மளோட தோசை வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இது மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி 3 வகையான தோசை வந்து சூப்பராக செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.